ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ராக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த மீல் மேக்கரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டஃப்டு தோசை பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் தோசை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மீல் மேக்கரை வந்து நான் பாயில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சிடுறேன். இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் இதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆஃப் பண்ண இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 10-15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அது நல்லா கொஞ்சம் பெருசாகணும் உங்களுக்கு மீல் மேக்கர். மீன்வைல் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சாச்சு. இதில் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கிடும். வதங்கினா தான் உங்களுக்கு ஸ்டஃபிங்க்கு கொடுக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் பைண்ட் ஆகும் மசாலாவில். உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ ஒரு ஆனியன்னா 1/2 தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 இல்லை 3/4 தக்காளி. அது அந்த சைடாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்க நேரத்தில் நான் மீல் மேக்கரை தண்ணியில் போட்டிருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு. அதை நான் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி இது இப்போ இதை மட்டும் எடுத்துட்டேன். உங்கள் அப்போ மீல் மேக்கர் எவ்வளோ ஹார்டாக இருந்தது இப்போ பாருங்கள், உங்கள் கையாலே பிச்சு விட முடியும் அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை கிரைண்ட் பண்ணிடலாம் மிக்ஸியில். இப்போ கிரைண்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சமயத்தில் மீல் மேக்கர் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ட்ரை மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே இது 2 வதக்கிடலாம். இதில் எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜில் மதுரை கறி தோசை சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் அந்த மசாலாஸ்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகணும் பவுடர்ஸ், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம மசாலா ரெடி. இப்போ தோசையை சுட ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் போல் இந்த மாதிரி தோசையை நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1/2 செகண்ட் வேக விட்டுட்டு உடனே திருப்பிடலாம். இப்போ பாருங்கள் இந்த கீமாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு மட்டும் இந்த கீமாவை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம தோசை ரெடி. இங்கே பாருங்கள் மீல் மேக்கர் கிரேவி தோசை வித் கோகோனட் சட்னி. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நான்வெஜ்ஜே இல்லாமல் மீல் மேக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.